Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, good evening. எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி போச்சு? அண்ட் நிறைய விஷயங்கள்ங்க, நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான மனிதர்களை சந்திக்கிறோம். அண்ட் நிறைய வந்து அவங்க கிட்டே நம்ம கற்றுக்குறோம், அவங்களுக்கு நம்ம நிறைய சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நம்ம வாழ்க்கை அப்படின்னாலே வந்து ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னியில் வந்து நம்ம முழுசாக கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு நொடியுமே நம்ம ஏதாவது புதிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம், கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தன்னோட லைஃப் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தனிமை இது ஏங்க நம்ம லைஃப்பில் வருது? ஸோ இது நம்ம வாழ்க்கையில் வந்து எத்தனை பிரச்சனையை கொண்டு வரக்கூடும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நிறைய. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டிக்கு நம்மளால் எந்த அளவுக்கு பயன்பட முடியுமோ, ஓகே நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பட் நம்ம இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம், ரைட்? இன்னைக்கு ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், உங்கள் பேருங்க? அஷ்ரஃப். அஷ்ரஃப், ஹாய் அஷ்ரஃப், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர். ஓகே, சொல்லுங்க அஷ்ரஃப். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் லைஃப், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஓகே, ஹலோ, எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது நீங்க பேசுறது. அப்படிங்களா? ஓ ஓகே ஓகே. ஸோ பட் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா அவங்க பழக்கமா எப்படி? கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கும் பழக்கம். சரிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியுது காசு கொடுத்தாதான் நல்லா பேசுறாங்க இல்லை அப்படிங்கிறப்போ, ஸோ ஏதோ ஒரு ஒரு காரணத்துக்காக தான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்குன்னு. ஸோ அது உங்களுக்கு எப்படி செட் ஆகும் நீங்க தான் அதை யோசிச்சு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அஷ்ரஃப். அப்படி இருக்காங்க நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நமக்கு இது தேவையா தேவையில்லையான்னு நம்ம தான் முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ லைஃப்ல நம்ம இப்படிதான் நிறைய பேரை சந்திக்க வேண்டி இருக்கும். அதை நம்ம தான் வந்து கரெக்டாக அதை சால்வ் பண்ணணும் அஷ்ரஃப். தேங்க்ஸ் ஃபார் காலிங் அஷ்ரஃப். ஓகே, ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி காலர்ஸ் எனக்கு இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் இங்கிட்ட நிறையா காசு வாங்கினாங்க, தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்னு வைக்கிறேன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து காசு திருப்பி கொடுக்கல, கல்யாணமும் பண்ணி வைக்கல, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், உங்க பேருங்க? எங்க பேரு சிவகங்க. ஓகே சிவா. ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஓகே, சோ சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க ஹவுஸ் வைஃப்ங்க. ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க? ஓகே, எங்கம்மா கால் பண்றீங்க? நான் என் ஹஸ்பண்ட் நானும் நல்லா தான் இருக்கோம். ம், சரி. என்ன ஒண்ணு செஞ்சா அவருக்கு சுறுசுறுன்னு கோவம் வருது. ம், ஓகே, ஏன் அப்படி அவ்வளவு கோவம் அவருக்கு? என்னங்க பண்ண முடியும் இப்போ வர வர இன்னும் அதே மாதிரி தான் இருக்காங்க. நம்மளும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுது. ம், ஓகே. ஸோ சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக கோவப்பட்டாலும் வந்து நமக்கும் அது பெரிய பிரச்சனை தான். பட் எனிவேஸ் நீங்கள் சொல்லி புரிய வைங்க, ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இதே மாதிரி கோவப்படாமல் இருக்கீங்க இருங்க, அண்ட் லைஃபை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஸோ இது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் இல்லைங்க. கோவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கோவப்பட்டாலும் எப்போ கோவப்படணுமோ அது ஓகே, பட் ரொம்ப கோவப்பட்டால் வந்து நம்மவும் மனுஷங்க தானே, எவ்வளோ தான் வந்து அதை எடுத்துக்க முடியும். எனிவைஸ், ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, 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 ஹாய், வணக்கம், உங்கள் பேருங்க? சிவா மேடம்.
சிவா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வேலூர் டிஸ்ட்ரிக். வேலூர். ஓகே, சொல்லுங்கள் சிவா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? எம்ஏ மேடம். ஓகே, ஸோ என்ன ஷேர் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? ஜென்ரலாக வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தை வச்சு ஒரு ஐடியா. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். லவ் பண்ணுறவங்க வந்து பயப்படுறவங்க லவ் பண்ணக்கூடாது. பயப்படாம இருக்கிறவங்க தான் லவ் பண்ணணும். லவ் பண்ற கூட லவ் பண்ண கூடாது. ஓகே, சரி சிவா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் உங்க பயப்படுறவங்க வந்து காதலிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஐடியாக்காக. ஓகே, ஸோ அவர் லைஃப்ல ஏதோ கொஞ்சம் அடிபட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து லைஃப்ல வந்து இந்த மாதிரி பயப்படுறவங்க காதலிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் பயத்துக்கும் காதலுக்கும் தெரியலைங்க, ஏன்னா வந்து காதலிச்சக்கு அப்புறம் தனி தைரியம் வரும்லாம் சொல்லுவாங்க. அண்ட் அந்த மாதிரி தைரியமாக ஃபேஸ் பண்ணி, ஆக்சுவலி இன்றைக்கி கூட நான் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் நாங்கள் ஒரே காஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்ப லைக் கிராமத்துலேருந்து வந்தாளுங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்டை வந்து கல்யாணத்துக்கு அன்னைக்கு அவர் பத்திரிக்கை கொடுத்துருக்காரு, லவ் மேரேஜ் தான். பட் அவர் வந்து பத்திரிக்கை கொடுக்குறாருன்னு சொல்லி வீட்டில் பூட்டி வச்சுருக்காங்க ஒரு ஆம்பளையர். ஸோ ஏதோ வந்து அவர் நான் வெளியில் போகிறேன் இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னு அவசரம்னு சொல்லி வெளியில் வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடக்குது. ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஆ ஹலோ மேடம். ஆ வணக்கம், உங்கள் பேருங்க? மணிகண்டன் மேடம். மணிகண்டன், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? திருச்சிலேருந்து மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? மேடம் இல்லை, என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க, என்ன பேசணும் உங்களுக்கு? அதான் மேடம், அன்னைக்கு ஒரு மட்டும் ஃபோன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே. அதான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறோம், நானும் லவ் பண்ணுறேன். ஆனால் வந்து பொண்ணு முடிவாக தெரியல எனக்கு, அது வந்து கன்ஃபார்மாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் சொல்லலாம், கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது உன்கிட்ட சொல்லுறதுக்கு. அதுதான் நான் அப்போவே சொன்னேன் இல்லை மணிகரன், நீங்கள் வந்து சொல்லிடுங்க, சொல்லலைன்னா வந்து உங்களுக்கு அது மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்கும். சொல்லுங்கள், எஸ் ஆர் நோன்னு தெரிஞ்சால் நீங்களும் கிளியர் ஆகிடுவீங்க இல்லைன்னு சொன்னேன். நீங்கள் இன்னும் சொல்லலையா? மேடம் நான் அவங்க 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 மனசில் இருக்காங்களா கேட்டு பார்த்துட்டு சொல்லலான்ட்டுருக்கேன் மேடம். ம், சரி பார்த்துட்டு சொல்லுங்கள், சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். சரி, எதுக்கும் நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமா இருங்க. அண்ட் ஆல்வேஸ் வந்து நல்லதோ கெட்டதோ ஓகே, அக்செப்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அக்செப்ட் பண்ணலன்னா அதை விட சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில வந்து ஒரு இடம்னு கிடையாது, நமக்கு லைஃப் வந்து நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்கும். ஸோ அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓகே மேடம். ஓகே மணிகண்ணன், தேங்க்ஸ் ஃபார் காலிங், பாய், டேக் கேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ரிப்பீட்டட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு வாட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும், ஓகே இது நடந்துருக்குங்க இந்த 1 வீக்கில் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி நைஸ், ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொல்லிகிட்ருக்கிற ஒரு விஷயங்க, நம்ம நிறைய பேரை சந்திக்கணும், நிறைய பேரை சந்திப்போம். ஸோ அதில் வந்து நம்மளை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறவங்க இருப்பாங்க, நம்மளை பழிவாங்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை எப்படி தான் தோக்கடிக்கணும்னு துடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நடுவில், அதாவது நியூட்ரலாக இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து லைஃப்பில் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம், அதோட எய்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஏன்னா நிறைய கஷ்டப்படுவோம், அண்ட் நிறைய இடத்துல வந்து நம்ம அசிங்கப்பட்டிருப்போம், அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கிறது தாங்க வாழ்க்கை. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேருங்க? வினோத் மேடம். வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, ஸோ சொல்லுங்க வினோத், என்ன நடந்திருக்கு இப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? ஆமா மேம். ஓகே, நெக்ஸ்ட். அவ்வளவுதான், அப்படியே நிக்குதா? நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மேம், இங்க இப்போ 9 இயரா லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல மேம், இத வந்து ஒரு படம் எடுத்தனு வச்சுக்கோங்களேன், செம்ம ஹிட் ஆகும் மேம். பட் உண்மை என்னன்னா வினோத், நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃபை தான் வந்து நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, அதனால நீங்க கண்டிப்பா வந்து அது கூட ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
அப்படி சொல்ல வரல மேம். ஓகே, அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கு. அப்படியா? அப்ப சொல்லுங்க, கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல படமா எடுத்துருவோம் உங்க கதையை வச்சு. கண்டிப்பா மேம். ஓகே வினோத், உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்ட் யாராவது சொல்லுங்க மேம். ஓ கண்டிப்பா சொல்லிடலாம். அப்போ உங்களோட நம்பர் கொடுத்தீங்கன்னா எங்க சேனல்ல வந்து நாங்க உங்களுக்காக கதை, அதாவது உங்க வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்ஸ்க்காக உங்களுக்கு போன் பண்ணி நாங்க கதையாக்கிடுறோம். ஓகே வினோத், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல. அண்ட் நீங்க உங்களோட நல்ல படிங்க, ஹெல்த் நல்லா பாத்துக்கங்க. ஓகே, ஸோ வெரி நைஸ். அண்ட் ஆக்சுவலி வந்து அதான் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி வீக்லி நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அன்பா மேம் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நம்ம கிட்ட ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு விதமான நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணுதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து நான் எப்போவுமே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, வாழ்க்கை படம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். அண்ட் பாடம் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ, படம் பாடம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது ரொம்ப உண்மையான விஷயந்தான். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம சந்திக்கிற மனிதர்கள், ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம பேசுகிற வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம மனசில் எப்போவுமே நின்றுருக்குங்க. நம்ம அடுத்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேருங்க? என் பேர் குமார் மேடம், சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க குமார் சார், என்ன ஷேர் பண்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஒரு 7 இயர்ஸ் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஓகே. அவங்களும் என்கிட்ட நல்லா க்ளோஸா பேசிட்டு நல்லா ஜாலியா தான் இருந்தாங்க. ஆனா ப்ரப்போஸ் பண்ணல. ஓகே. இப்போ ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நான் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. நான் அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில வந்து என்கிட்ட நல்லா க்ளோஸா பேசிட்டு, அதாவது ஃபேமிலியில ஒன் ஆஃப் த மெம்பராட்ட பழகிட்டு இருந்தாங்க. ஓகே. அதை பார்த்துட்டு எனக்கு எங்க ஃபேமிலியில இது பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து அந்த பொண்ணு போய் ப்ரப்போஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் உங்களை லவ் பண்ணேன், ஆனா உங்க ஃபேமிலியில இப்படி என் கூட பழகிறத பார்த்துட்டு எனக்கு இது தப்புன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நான் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன் மேடம். நீங்க வந்து சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நீங்க இது பண்ணுங்க, நான் உங்க ஃபேமிலிட்ட நான் கன்வின்ஸ் பண்றேன், ட்ரை பண்றேன், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி. அவங்க வந்து எதுவும் சொல்லல. ஓகே, என்ன பிடிக்கலன்னா இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க, நானா மறுபடியும் நான் ஃப்ரெண்ட்ஸா பழக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால நீங்க எப்பவும் போல என்கிட்ட பேசுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க. ஒரு 2 டேஸ் கிரிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், அதாவது என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, நான் ப்ரப்போஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுவும் பேசல, ரெஸ்பான்ஸ் பண்ணேன். மறுபடியும் நான் ஒரு 2 டேஸ் கிரமிச்சு மறுபடியும் கால் பண்ணி கேட்கல, அதாவது நான் உன்ன ஃப்ரெண்டா கூட நினைக்கல, அதாவது நான் ஒரு கேப் பண்ணிக்கவே இல்லை, இப்படி எல்லாம் நினைச்சாங்கிட்ட பேசிருக்காத அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அவங்க நான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணதே இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஓகே அப்படின்ட்டு வீடியோ கொஞ்சம் இது பண்ணிட்டு நானும் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல பேசுங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு கடைசியில நம்ம மறுபடியும் வற்புறுத்தி கேட்கும் கேட்டி ஒன்னு என் ஃப்ரெண்டு கூட இல்ல, ஃப்ரெண்டா கூட நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வாழ்க்கையில அதான் யாருமே, அதாவது ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்னு இல்லைங்க குமார். ஆக்சுவலி வந்து என்ன கரெக்டா நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆமா, ஸோ அதனால வந்து நம்ம டப்புன்னு அப்படி சொல்லிட முடியாது. பட் உங்களுக்குள்ள என்ன நடந்தது, அவங்க ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க, இல்ல நீங்க என்ன வந்து கரெக்டா அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியலையா, இல்ல அவங்க சரியா அதை புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு கிளியரா தெரியல. பட் உண்மையா என்னன்னா எல்லாருமே தப்பானவங்க கிடையாது. அண்ட் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில கோவம், அதாவது பிரச்சனை என்னன்னா ஈகோ. இந்த ஈகோனால தான் வந்து நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஈகோல தான். நம்ம ஏதாவது பேசிடுறோம், ஸோ அந்த பேசின ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. ஸோ அந்த ஆன விஷயத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது ஏதாவது ஒரு இதில் பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அது பிடிக்கலையா, பிடிச்சிருக்கா? ஏன்னா சில பேர் வந்து சொல்லிடுவாங்க எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா, சில நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்றது கிடையாது, அதை மனசுல வச்சுக்கிட்டு அது வேற மாதிரி வந்து நம்ம கிட்ட அதை வெளிப்படுத்துவாங்க. ஓகே, ஸோ எனிவே குமார், நீங்கள் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், பேசி பாருங்கள். உங்களுக்கு நிஜமாகவே ஓகே அவங்க வேணும் உங்கள் வாழ்க்கையில் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி பேசி பாருங்கள். அட்லீஸ்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்
ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எத்தனை பேர் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க வந்து பெண்கள் மட்டும்தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு? காதலில் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, ஏமாத்தப்படுறவங்களும் இருக்காங்க, பட் உண்மையான காதல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுங்க அதோட உண்மையான ஃபீலிங் என்ன. ஸோ பட் அது வந்து நிறைய நம்ம வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் காதலிக்கிறோம், பட் எங்களால் வந்து எங்கள் ஜாதி சரியாக செட் ஆகலை, இல்லை நாங்கள் ஃபினான்ஷியலாக வந்து செட்டில் ஆகலை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டே ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது கிளியராக இருக்கோம்னா நம்ம இன்னொருத்தவங்களோட மனசையும் கெடுக்க வேண்டிய தேவை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, 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 வணக்கம், உங்கள் பேருங்க? ஜஸ்ட் பிஃபோர் ஒருத்தர் கால் பண்ணாரு, அவர் பேசுறது ரொம்ப ஈகோ தெரிஞ்சு. என் லைஃப் ஒரு பெரிய பிரச்சனை இப்பதான் தாண்டி வந்திருக்கேன். சரிங்க. 2004ல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஓகே. ஜஸ்ட் 16 இயர்ஸ் ஓல்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் சைட்டிக்கும் தெரியும் பார்த்த பொண்ணு. இன்னைக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு, அதே பொண்ணு தான். ஓகே. ஆயிடுச்சு. ஓ ஓகே. வெரி நைஸ், குட். ஓகே. ஒரு பையன் இருக்கான் ட்ரைவர்ஸ்ல. அதாவது அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து பிகாஸ் என்ன அவர் சொன்னாரு, பெண்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா மேரிட் அண்ட் ஹேவ் கிட்ஸ் இல்லீங்களா? சாரி சாரி, நான் இது ஏன் சொல்றேன்னா, இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இதுக்கு ஒரு ஃபிரெண்ட் வந்து டெட் அண்ட் அப் டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சாரி, அப் டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சரிங்க. ஜஸ்ட் 2 டேஸ் முன்னாலதான் அவர்கிட்ட எனக்கு 5 மினிட்ஸ் பேச பண்றதுக்காக எவ்வளவோ போராடி போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஆகி வந்து யார் மூலியமில்லாம பேசினேன். ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளவு பேசுறதுக்கு டைம் கிடைச்சது. இந்த 5 மினிட்ஸ் அகைன் என்னோட லவ்ல இருந்து எல்லாமே ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ பேசினா தீராது எதுவுமே இல்லை. இன்னாளுக்கிறவருக்காக நான் சொல்றேன், பிரச்சனை ரொம்ப மோசமான பிரச்சனையா இருந்துச்சு. ஜஸ்ட் மனசுட்டு 2 மினிட்ஸ் பேசினா எல்லாமே. ஸோ என் லைஃப்ல நான் பார்த்த பிரச்சனை வந்து சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். இதே சந்தோஷம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்னு என்னோட விஷஸ் உங்களுக்கு. அண்ட் உங்களோட லைஃப் வந்து எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க சரண். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து சந்தோஷமா இருக்கிற விஷயங்களையும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த சந்தோஷம் வந்து வாழ்க்கையில வந்து எப்பவுமே கிடைக்காதுங்க. ஏன்னா வந்து நம்ம கையை விட்டு போயிடும்னு நினைச்ச ஒரு விஷயம் வந்து திருப்பி நம்ம கிட்ட கிடைக்கிறப்போ அதுல வர சந்தோஷமே ஒரு தனியான ஒரு சந்தோஷம். ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, 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 ஹாய். ஹாய் மேம். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? நிஷா மேம். நிஷா, ஓகே, யூ காலிங் ஃப்ரம் சேலம். சேலம், ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் ஷேர் பண்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு ஏஜ் 20 ஆகுது மேம். மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி வச்சு? இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு மேம். ஓ, 18 லே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. 18 ல கல்யாணம் பண்ணி. அது மேரேஜ் அப்போ வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தங்க ப்ரோபோஸ் பண்ணிருந்தாங்க மேம் என்கிட்ட. சரிம்மா. அது வந்து இப்போ ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் தெரிஞ்சு அது டவுட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது மேம். அவரு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரொம்ப குடிப்பாரு, இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகி குடிச்சிட்டு வந்து அதை பத்தியே பேசி ரொம்ப டார்ச்சர் பண்ணி, அந்த பையனை நான் பார்த்து பேசினா கூட ஒரு மாதிரி தப்பா தான் வச்சு பேசுறாரு. ஓகே. யூ ஹேவ் எனி கிட்ஸ்? சாரி மேம்.
குழந்தைங்க ஏதாவது இருக்காங்களா? நோ மேம். இல்ல. ஓகே, ஃபைன், குட். ஓகே, பட் இதை பத்தி நீங்க, பட் அந்த மாதிரி வந்து நீங்க எந்த தப்பான விஷயமும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா அவர்கிட்ட? எவ்வளவோ எடுத்து சொல்லியும் புரிஞ்சும் வச்சு, சரி அவர் ரொம்ப அதாவது சந்தேகப்படுறாரா, அவருக்கு பிடிக்கல அப்படின்ற நிலைமையில நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இவ்வளோ ஏன் எங்க அப்பா அம்மாவே அவருக்கு பிடிக்காது, அதனால எங்க அம்மா அப்பாவையும் சரி ஒதுக்கிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்ல நான் இருக்கேன். அப்படி இருந்தும் அவரை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, பேசுறது, தப்பா பேசுறது. உங்களது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் தான் மேம். ஓகே, உங்க ஃபேமிலில இருந்து யாருமே வந்து இத பத்தி பேசலையா? ஆக்சுவலி ஹி இஸ் மை ஓன் அத்தை பையன். அத்தை பையன், அப்பாவோட அக்கா பையனா? தங்கச்சி பையன். ஓகே, ஸோ இதை பத்தி ஓன் அத்தை பையங்கிறப்போ உங்க ஃபேமிலியிலே உட்காந்து இத பத்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாமேமா? என் மாமனார் மாமியார் அவங்க வீட்ல எதுவுமே கண்டிக்கிறது இல்ல, ஸ்டெப் எடுக்கல. ஓகே, பட் இது உங்களோட லைஃப் இல்ல, சோ யூ ஐ திங்க் நீங்க கரெக்டான ஒரு பேசி இதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொண்டு வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிஷா, அது எவ்வளவோ பேசியாச்சு மேம், நானும் ரொம்ப பேசி எல்லாம் சொல்லிட்டேன், நானும் சொல்லிட்டேன் எங்க அப்பா கிட்ட. நான் போய் ஒரு ஃபீலிங் எது இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட ஓப்பனா பேசுவேன். நான் போய் ஃபீலிங் அப்பா கிட்ட உட்காந்து ஏன் போய் எனக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ண, சின்ன வயசுல பண்ணி வச்சு அனுபவிக்க முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லி பார்த்துட்டேன். கரெக்டா நிஷா, நீங்க கண்டினியூ ஏதாவது எஜுகேஷன் ஏதாவது கண்டினியூ பண்ணீங்களா? இல்ல மேம், அதோட முடிச்சிட்டாங்க. பிஇ மட்டும் தான் முடிச்சா, அவ்வளவுதான். பிஏ பிஇ முடிச்சிருக்கீங்க, ஏன் வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணலையா? வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களா? வீட்டுல விட்டுறது இல்லைங்க மேம், அவர் அதான் சொல்றல, இதுக்கே இவ்வளவு சந்தேகப்படுறது, வேலைக்கு போனா அப்புறம். நிஷா, ஆக்சுவலா ஒரே விஷயம் நிஷா, நீங்க வந்து இது சொல்றது தப்பான்னு எனக்கு தெரியலம்மா, யூஆர் சோ யங் அண்ட் உங்களுக்கு வாழ்க்கைன்னு பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. Yes ma'am, of course, that's why I said to my dad, நான் ரொம்ப சின்ன வயசுல நான் அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையுமே என்ன போட்டு மூடி மறைச்சு இப்படி பண்ணிட்டீங்க, என்ன இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு நான் சொல்லியும் பாத்துட்டேன். அவர் என்ன ஒர்க் பண்றாருமா? சாரி மேம், வாட் இஸ் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரு? பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். ஓகே ஓகே, சோ அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, பிசினஸ் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா? பிசினஸ் போகுது மேம், அது ஓரளவுக்கு போகுது, ஆனா ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம இருக்குல்ல மேம். ஸ்டாண்டர்ட், ஆமா. பட் ஓகே, பட் நிஷா, இப்ப வந்து நீங்க ஓகே உங்க வீட்டுல நீங்க சொன்னாங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்க, ஓகே ஃபைன், பட் இது வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளயும்? எனக்கு இப்போ 20 மாம், அவருக்கு 29 நடக்குது. ஓ ஓகே, சோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? 9 years something 9-10 years. இந்த 10 years பிரச்சனை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு, ஏன்னா நீங்க வந்து ரொம்ப யங் அண்ட் அவங்களுக்கும் தெரியும், சோ அதுதான் ப்ராப்ளமே இப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நான் நினைக்கிறேன். ஆனா அவரு பேசும்போது நான் இல்லன்னு சொல்றேன் எல்லாமே, அவர் அந்த பையனை பத்தி பேசும்போது இல்ல, ஆக்சுவலி அந்த பையனும் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், அந்த பையன் சின்ன வயசுல இருந்து என்ன லவ் பண்ணதுதான். அப்போ அந்த பையன் மேரேஜ் அப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் பாக்குறான், ரொம்ப வருஷம் கழிச்சு மேரேஜ் அப்பதான் பாக்குறேன், அப்பதான் என்கிட்ட சொல்லிருக்க அந்த மாதிரி நான் லவ் பண்றேன் அப்படின்னு. நான் சொன்னேன் ஏன் இப்படி மேரேஜ் ஆக போகுது, அதனால எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவனும் அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவன் இதோட நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குவிட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஆனா இவரு அந்த மைண்ட்ல வச்சு 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 எனக்கு அந்த டார்ச்சர் கிடைக்குது நிஷா, ஏன்னா வந்து எல்லாரும் பெண்கள் தான், பெண்கள் எல்லா இடத்துலயும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை இந்த டார்ச்சர். அண்ட் நிஷா, நான் ஒரே விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன், ஒரு 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 சிஸ்டரா நான் சொல்றேம்மா, நீங்க உங்களுக்கு லைஃப் நிறைய இருக்கு, நீங்க பிளான் பண்ணுங்க, ஏன்னா இப்போ டிசிஷன் நீங்க எடுக்க போறதுதான் உங்களுக்கு லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், படிக்காத பொண்ணும் கிடையாது படிச்ச பொண்ணு நீங்க, ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க, பட் எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா எடுங்க ப்ளீஸ். ஓகே ரைட், நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஹலோ 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 ஹலோ, ஹாய், வணக்கம், உங்க பேருங்க? வணக்கம் மேடம், என் பேர் பிரேம்குமார், திருப்பூர்ல இருந்து போன் பண்றேன். சொல்லுங்க பிரேம்குமார் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான்
மேடம் நான் இந்த கம்பெனி வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. சோ சொல்லுங்க சார், என்ன ஷேர் பண்றதுக்கு கால் பண்ணிருக்கீங்க மேடம்? ஓகே, கட் ஆயிடுச்சு. சாரி பிரேம் குமார், மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ ப்ளீஸுங்க, இந்த பேரண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த 18 வயசுல 19 20 வயசுலலாம் தயவு செஞ்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா மட்டும் கல்யாணம் பண்ணுவீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க பொண்ணுங்களை, எதுக்கு அவசரப்படுறீங்க? அவங்க வாழ்க்கையில வந்து லவ் மேரேஜ் பண்ண போறாங்க இல்லை பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல வந்து கடகடன்னு பிடிச்சி அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல தள்ளி விட்டுறாதீங்க. லைஃப் நிறைய இருக்குங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு கனவு இருக்கும். நம்ம இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி வரணும், இல்லை இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. முட்டி மோதி அவங்க தப்பு பண்ணாலும் முட்டி மோதி திருப்பி அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அந்த நிற்கிற இடத்துல நீங்கள் சொல்லி கொடுங்க. அண்ட் பேரண்ட்ஸாக நம்ம கடமை அதுதான் இல்லைங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு ரொம்ப நல்ல மெசேஜ் ஒன்று படித்தேங்க. என்னென்னா, ஒரு பெண் கல்யாணம் ஆகுது புதுசாக. ஸோ அந்த பொண்ணை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நான் நினச்ச நேரத்துக்கு எழுந்திருக்க முடியல, நான் நினச்ச நேரத்துக்கு தூங்க முடியல, என்னால் வந்து ஒரு நைட்டி போட்டுட்டோ இல்லை ஒரு பைஜாமா போட்டுட்டோ டெய்லி ஃபுல்லாக வீட்டில் சுத்த முடியல. இதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணேன். என்னோடய அம்மாவோட மடியில் நான் படுத்து தூங்கணும்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அம்மா செஞ்சு வச்ச சாப்பாடு சாப்பிட்றதுல அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். இப்படியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிய ஒரு மெசேஜ். ஆனால் ஒரு தாய் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நம்ம தாயானக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களும் இவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். ஸோ அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சுங்க. ஓகே, எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், உங்கள் பேருங்க? சுபாங்க. சுபா, எங்கேன்னு கால் பண்ணுறீங்க? சுபா, வேலூர் மாவட்டம், தாமரைப்பாக்கம். ஓகே, சொல்லுங்கள் சுபா, நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்கம்மா? நான் லவ் மேரேஜ் பண்ணேன். சரி, லவ் மேரேஜ் பண்ணி 3 வருஷம் தான் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்தேன். அவர் இறந்துட்டாரு. ஓ, எனக்கு 2 குழந்தைங்க, 2 பையன். சரிங்க. எனக்கு வந்து கால் ஊனம். ஓ, ஓகே. வீட்டில் எல்லாம் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அவர் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. சாரிம்மா. அவர் இறந்தப்போ எனக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணலை. நான் தனியா தான் 2 குழந்தைங்க வச்சு கஷ்டப்படுறேன். மாமியார் மாமனாரும் நாத்தனார் யாருமே எனக்கு உதவி பண்ணல. சரிங்க. அம்மா, எனக்கு அப்பா கிடையாது. எனக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாரு. ஓ, ஓகே. நான் 2 குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஓகேம்மா. லைக் இப்போ நீங்க ஏதாவது வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ, எக்ஸ்போர்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஷூல. ஓஹோஹோ, ஓகே. பசங்க படிச்சிட்டு இருக்காங்களாம்மா? ஆ, கோந்த வந்து சின்னவன் யூகேஜி, பெரியவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கான். ஓகே, ஓகே. இப்போ வந்து எனக்கு மூமெண்ட் முடியல. இப்போ இருக்கு வர வர எனக்கு கால் அதான் ஊனமா இருக்குன்னு சொன்னேன்ல, எனக்கு வந்து சுத்தமா போனே இல்லை. எனக்கு எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல் வந்து உனக்கு 5 வயசுல பண்ண வேண்டிய ஆபரேஷன், இப்போ 25 வயசுல பண்ண முடியாதம்மான்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. எனக்கு ஏஜ் 25 தான், ஜூன் வந்தா 25 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படின்னு தெரியல. ஓகே, ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் இல்ல. சொந்தக்காரங்க யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லையாமா? சொந்தக்காரங்க இருந்து இல்லாதமா இருக்கேன். ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணலனால என்ன யாரும் ஹெல்ப் பண்றது இல்ல. ஓகே, நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி டாக்டர்ஸ் இல்லை இந்த மாதிரி பெண்கள் நல சங்கம் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா ஹெல்ப்புக்கு? கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எனக்கு சேர்ந்து காசு வசூல் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு கூட யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ங்கெல்லாம். எதுவும் பண்ண முடியாது, பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் இந்த கஷ்டத்தை மீறி என்ன நடக்கக்கூடாது, ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ பேக் பெயின் எல்லாம் வேறு வந்திருக்கு. ஒர்க் பண்ணக்கூடாது, அதிகமாக மூமெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பசங்களை வந்து ஏதாவது ஒரு ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குது, அதில் ஏதாவது சேர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் கேர் சென்டர் மாதிரி ஏதாவது பார்த்து இப்போதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுபா. யாருக்குமே எனக்கு முன்னு வரலைங்க. எனக்கு செய்யறதுனால
நான் இருப்பதா இருப்பதா எனக்கு தெரியல டாக்டர் நம்ம எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு கூட ஒர்க் பண்றவங்க மேனேஜர்ங்க ஸ்டாஃப்ங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க்கிங் கம்மியா கொடுத்துருக்காங்க ஒண்ணு இல்ல ரைடிங் ஒர்க் மட்டும் தான் அதனால இப்ப எல்லாம் இருக்க முடியல இப்ப என் நிலைமை எப்படி இருக்கு குழந்தைங்க வளர்ந்துட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க எனக்குதான் எங்க அப்பா முகத்தை நான் பார்த்தது இல்லை என் குழந்தைங்களும் அதே மாதிரி அப்பா முகத்தும் பார்த்ததே இல்லை அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் படுற வேதனை என் பசங்க நல்லா படிப்பாங்க மேம் நல்ல டேலண்ட் ஓகே என்ன சொல்றது வார்த்தைகளே கிடையாதுங்க. நான் வந்து நிஜமா இப்போ என்னால பேச முடியாம போன நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டம் வரும் நம்ம காதல் இது அது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் ரியாலிட்டி உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம முகத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எனவே அவங்களுக்கு என்ன முடியுங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் சிவா சாரி பேர் சிவா சிவா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சிவா வேலூர் வேலூர் சொல்லுங்கள் சிவா ஏன் இவ்வளோ சேடாக இருக்கு உங்கள் வாய்ஸ் நான் ஒருத்தங்களை லவ் லவ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் சரிங்க சிவா அவங்க வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஒரு அவங்க கூட பிறந்தவங்களாம் இல்லை ஒரு ஆக்சுவலாக ட்ராவலிங்கில் இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தம்பின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க சரி அவங்க வந்து என்னை பற்றி சொல்லியிருக்காங்க புரியல என்னை பற்றி அவங்க வந்து அந்த தேர்ட் பர்சன் தம்பியாக நினச்சி பழகிட்டு இருந்தவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ் ஓகே அவங்க அவன் வந்துட்டு நீங்க அவங்க எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ரூல் அவன் வந்து ரூல்ஸ் போடுறான் ஹலோ தம்பியா தான் நினைச்சு பழகி இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் சிவா இல்ல அதான் அப்ப எப்படி என்ன வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரூல்ஸ் போடுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இல்லை இல்லைங்களா ஓ ஓகே 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 அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல கூட பிறந்தவங்களுக்கு ஒரு என் பர்த்டே கிஃப்ட் ஏதாவது பண்ணோம்னா ஒரு கிராண்டா ஒரு 10,000 அந்த மாதிரி ஏதாவது இப்போ பண்றவங்களுக்கு யோசிக்கிறாங்க கூட பிறந்தவங்களுக்கு நான் இவங்க வந்து ஒரு பஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அவங்களுக்கு வந்துட்டு 10,000 ருபீஸ்ல சாம்சங் கேலக்சி மொபைல் ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க அது வந்து நமக்கு ஒரு எப்ப போன் பண்ணாலேயும் வெயிட்டிங்ல வரும் நான் வந்து ப்ரொசஸிங் கரெக்ட் இப்ப என்கூடனா என்கூட மட்டும் தான் பேசணும் அப்படின்ட்டு சிவா எல்லாருக்குமே அந்த பொசிசிவ்னஸ் இருக்கும் பட் நீங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க 1 இயர் பிரேக்அப் ஆயிடுச்சுங்க அதுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்துது அவன் வந்துட்டு ஃபெஸ்டிவல் தீபாவளி டைம்ல வந்து கூப்பிட்டுருக்கேன் இன்வைட் பண்ணிருந்தேங்க அப்புறம் என்கிட்டயும் பேச ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேருமே இன்வைட் பண்ணது வந்துட்டு நான் சொன்னேன் ஒரு ரிலேஷன்னாக்கா நம்ம போலாம் ஒரு தேர்ட் பர்சன் நம்ம வந்து ஃபார்மாலிட்டிஸ் கூப்பிடுவாங்க நம்ம வந்து போகணும்னு அவசியம் இல்லை அது நம்ம இஷ்டம் போகக்கூடாதுன்னு இருக்கேன் நான் நீ என்ன சொல்ற அப்படின்னா சரி நீ என்ன சொல்றிய போ நன்றி சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம அன்னைக்கு போன் பண்ணிட்டே இருந்தா என்னை இரிட்டேட் பண்ணாத கால் கட் பண்ணி விட்டுட்டு கால் அட்டன் பண்ணிட்டு இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கால ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அட்டன் பண்ணவே இல்லை சரி நானும் மார்னிங் 11 இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் கால் பண்ணிட்டே இருக்கேன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல அட்டெண்ட் பண்ணி இரிட்டேட் பண்ணாத அப்படினு சரி
பார்த்தா அடுத்த நாள் வந்து கேட்டா எங்க போயிருந்த கண்டிப்பா சொல்லு எனக்கு தெரிஞ்சவன் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தானே போயிட்டு வந்த அப்படின்னா உன் மேல ப்ராமிஸா நான் வந்து போவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் அப்படியே பிரச்சனை இல்ல ப்ராப்ளம் எல்லாம் கேட்டே இருக்கும்போது ஆமா நாங்க அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கு வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளஸ் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெரி நைஸ். ஓகே, சோ கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல இல்ல, அன்மேரிட் தான். வெரி நைஸ். ஓகே, சோ இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சிட்டு இருக்கீங்க, அண்ட் ஆல்சோ வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபீல் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எங்க பேரண்ட்ஸோட இருக்குது ரொம்ப. ஆனந்தி, இப்போ ஒரு காலர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சில பேர் நிறைய விஷயம் பேசுறாங்க இந்த மாதிரி பிரேக்அப் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டா? கரெக்ட் தான், ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க லைஃபே தெரியும். அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு செட்டில் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா. பட் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு சேஃப்டி இருக்கணும். எனக்கு ஏஜ் வந்து இப்ப 24. ஓகே, எங்க பேரண்ட்ஸ் நான் தான் இனி பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா 24 இயர்ஸ் என்ன அவங்க வளர்த்து விட்டாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அவங்களதான் நான் பாத்துக்கணும். அதே மாதிரி எல்லாரும் நினைக்கணும். ஆனா சில பேர் 18 இப்ப அவங்களே கம்ப்ளிகேட் இல்லாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க போன் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் போல்டா ஷேர் பண்ணிருக்கீங்க. ஏன்னா வந்து படிப்பு தான் முக்கியம் அண்ட் வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்னைக்குன்னு நம்ம வந்து ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே ஆரம்பித்த சில விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய வழி கொடுக்குது. பட் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னா நம்ம மனசையும் நம்ம மைண்டையும் ஒரே மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஆ வணக்கம், உங்க பேருங்க? என் பேர் ராஜா மேடம். ராஜா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் குடமதன இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ என்ன ஷேர் பண்றதுக்கா கால் பண்ணிருக்கீங்க ராஜா? இல்ல மேடம், வந்து நான் வந்து லவ் மேரேஜ். சரிங்க, சொல்லுங்க சார். பட் வந்து நான் 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணேன். ஓகே. இப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீ அவளும் வந்து என் கன்சர்னில் தான், என் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. பட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் பிஃபோர் ரெண்டு நாள் முன்னாடி வந்து என் ஆஃபீஸில் வந்து என் ஃப்ரெண்டோட பர்த் ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்ல ஒரு மாதிரி இருக்குது.
ஃப்ரெண்டோட வந்து வந்து ஷீ ஷேரிங் ஷீ ஷேரிங் ஹிஸ் ஓன் பெட் இன் தி பார்ட்டி நோ நோ நாட் இன் தி பேண்ட் நாட் இன் தி பார்ட்டி ஆஃப்டர் ஃபினிஷிங் தி பார்ட்டி ஷீ இஸ் ஷேரிங் ஹிஸ் ஓன் பெட் இது இது நீங்க பாத்தீங்களா நான் கட் கூட பார்த்துட்டேன் நான் வந்து வீடியோலையும் வந்து பார்த்து ஐ ஹவ் கேப்சர் இன் சிசிடிவி கேமரா ஓ மை காட் என்னங்க இப்படி சொல்றீங்க என்ன மேடம் நான் வந்து உண்மையில லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணறேன் யாராவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து ஓகே பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க பட் வந்து என் வீட்டுல வந்து கேஸ்ட் சம கேஸ்ட் இல்ல சம You are Christian, you are a Hindu, but they are Muslim, then how can you marry? So that, I was going to say, I don't know if there's a problem, but then I can't do it. I'm going to do it. But she is sharing his bed with someone else. Oh my God, this is so bad. And in the yaar veetliyum paaka kudada oru vishayatha neenga paathirukkeenga raja illa madam na mattu paakala yen kuda work pandra colleagues ellame work paathaanga how is that possible raja enak adu puriyave possible neenga solreenga but vandha namma cctv camera ipo vandha unga office la suppose for example I'm saying for example vandha ipo vacha office la vandha parties conduct pandranga அந்த டைட்ல வந்து சப்போஸ் நம்ம வந்து வெளில போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்மோக் பண்ண வெளில போறேன் ஓகே அப்போ வந்து நான் செக்யூரிட்டி கிராஸ் பண்ணும்போது நான் சிசிடிவி கேமரா பார்க்க முடியாதா நீங்க சொல்லுங்க ஓ பட் ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு நான் வந்து இன்ன வரைக்கும் நான் ஓபனா சொல்றேன் நான் வந்து இன்ன வரைக்கும் ஒரு ஹார்ஷான ஒரு வேர்ட் வா என்ன சொல்றது டி வாடி போடிங்கிற ஒரு வார்த்தை கூட நான் சொன்னது இல்ல ஓகே நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன் நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் வர் யூ இன் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ட்ரிங்க் ஆர் சம்திங் லைக் தட் நோ 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 ஐ அம் எ டீ நீங்கள் மட்டும் இல்லை நீங்களோ அவங்களோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை மேடம் வந்து அவன் வந்து காலேஜில் படித்தவங்களுக்கு சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி தான் படித்தா சரி அவன் வந்து என்ன சொல்கிறது சில பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அவளுக்கு உண்டு பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மேபி ஏதோ சின்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணல அவதான் ப்ரொபோஸ் பண்ணா ஓகே நான் ப்ரொபோஸே பண்ணவே இல்லை அவதான் ப்ரொபோஸ் பண்ணா சரி ஓகே நம்மளே ஒரு பொண்ணை லவ் பண்ண நான் வந்து என்ன சொல்லுவேன் நான் வந்து ஓவர் பியூட்டி ஓவர் சாமி ஓவர் சைலண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து மாடரேட் பாய் என்னை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ண சொன்னா நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் பட் வந்து ஷீ சேட் தட் ஷீ வில் பி கமிட்டிங் சூசைட் ஓ சோ அதை சொல்லி நான் சொன்னேன் ஓகே நீ அதெல்லாம் பண்ணாத உனக்கு வந்து பாவம் எனக்கு தான் சேரும் வந்து இப்போ நீ சூசைட் பண்ணனா என் ஃபேமிலிக்கு சேரும் ஐ வில் பி கெட் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொன்னேன் பட் ராஜன் நீங்க வந்து இந்த விஷயம் நீங்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது உங்ககிட்ட வந்து சாரி இல்ல ஏதோ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் இது பண்ணேன் எல்லாத்துக்கும் தெரியும் வந்து ஏனா வந்து கப்பல் ஆஃப் 3 இயர்ஸ் மோர் தென் 3 இயர்ஸ் ஐ அம் ஒர்க்கிங் இன் தி சேம் கன்சர்ன் ஓகே And she is also in the same company, you said. Yeah. Okay. எல்லாருக்கும் தெரியும் என் கேரக்டர் தெரியும் அவங்க கேரக்டரும் தெரியும் எப்படிங்க நாளைக்கு அந்த கம்பெனில அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இல்ல நான் கம்பெனி பேர் நான் சொல்லல இல்ல வேண்டாம் அதை பத்தி நான் சொல்ல வரல நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்றோம் அப்படின்னா எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இல்ல அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க நான் வந்து நான் இல்ல உண்மையில லவ் பண்ணனு சொன்ன ஒரு பொண்ணு கூட தான் நான் வந்து என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணல ஓகே சோ ராஜா ராஜா ப்ளீஸ் 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 நீங்க வந்து தயவு செஞ்சு ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர்செல்ஃப் அண்ட் நான் வந்து நான் சிங்கிள் பண்ணலாம் போனா அந்த நான் சிங்கிள் போறேன் பட் வந்து எனக்கு வந்து ஒரு ஒண்ணியல எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் ஓ அவன வந்து நான் அவனுக்கு கவுண்ட் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பட் ஷி சேட் தட் ஐ வான் டு டைவர்ஸ் யூ அப்படினா சரி ஓகே லெட் மீ டைவர்ஸ் அப்படி சொன்னேன் இருந்தாலும் நான் வந்து இப்ப நான் எதுக்கு நான் கால் பண்ண அப்படின்னு சொன்னேன்னா இருக்க யூத் இந்த இருக்க இந்த ஜென்ரேஷன் நான் என்ன சொல்றேன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து உங்களை ப்ரொபோஸ் பண்ணாலும் சரி நீங்களும் ப்ரொபோஸ் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்க கேரக்டர் பாக்குறீங்க இல்லையா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட பாருங்க என்ன மாதிரி யாருமே வந்து வந்து என்ன சொல்றது சம்மோட நீங்க வந்து ஃபுல் ஆயிடாதீங்க ஏன்னா வந்து மேடம் இன்னொரு நான் ஓபனா நான் சொல்றேன் ஐ அம் ஃப்ரம் அ ட்ரெடிஷனல் ஃபேமிலி வந்து நான் அவங்க எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு இந்த பொண்ணு கவனிச்சா நான் எல்லாத்தையும் நான் வந்து நான் விட்டுட்டு நான் வந்தேன்
எல்லாம் இந்த லவ்ங்கிற பேர்ல எல்லாமே அடிக்ட் ஆயிட்டு வந்து ஓப்பனா சொன்னேன். நான் இந்த ஜென்ரேஷன் வந்து நான் பிப்ரவரி 14 போது என் ஒய்ஃபுக்கு வந்து நான் டைமண்ட் ட்ரிங் நான் ப்ரொசர் பண்ணேன். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எனக்கு? நான் வந்து அந்த அதே டைமண்ட் ரிங் நான் கட்டின வந்து கோல்டு செயின் வந்து நான் 10 சவரன் 10 கிராம் 10 பவுன் தாலி செயின் போட்டேன். அது கழிச்சி வச்சுட்டு அவ வந்து இந்த மாதிரி பெட்டர் ஷேர் பண்றனா அப்ப என்ன வேணும் மத்தவது? ஓகே ராஜா, ஆக்சுவலாக வந்து இப்போது நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு குழந்தை இருக்குன்னு. நீங்கள் குழந்தை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யாருக்குமே நடக்கக்கூடாது, நம்ம எதிரிக்கு கூட நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் தாங்க இது. அண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு விஷயம். அண்ட் ஏன் வந்து இந்த காலத்து பெண்கள் இப்படி ஒரு ஒரு ரொம்ப தைரியம், அசட்டுத்தனமான தைரியம் எப்படி வருதுன்னு எனக்கு புரியல. ரைட், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேருங்க? சௌமியா. ரம்யா? சௌமியா. சௌமியா, ஓகே. இந்த யாயால முடிஞ்சதால ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம், சொல்லுங்க சௌமியா, என்ன விஷயம் ஷேர் பண்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்கம்மா? ஆக்சுவலா ஐ அம் மேரிட் அண்ட் 1 இயர் சைல்ட் ஒன்னு இருக்கு. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்குள்ள நிறைய என்ன சொல்றது, ஐ மீன் ரொம்ப இது, அவருக்கும் எனக்கும் 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஓகே. அவர் என்ன சொல்கிறது, அவர் ஆக்சுவலாக ட்ரிங்கிங், அவர் ட்ரிங்க் பண்ணுவார். ஓகே. ட்ரிங்க்ஸ் அதிகமாகி 12 o'clock எனக்கு இட்லியும் டிஃபனும் செஞ்சு வச்சிருந்தேன்னா நான் ஏஞ்சி செஞ்சு கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படி கேட்டாரு. ஓகே அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுங்க, நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு வெளியே நிற்க வச்சாரு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. குடிச்சிருக்காரு, அடிச்சிருக்காரு, ஒரு சில நேரத்துல சைக்கோ மாதிரி பண்றாரு. எனக்கு இப்ப ரீசெண்டா பிரச்சனை, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சிட்டாங்க ரெண்டு பேரையும். எனக்கு இப்ப கன்ஃபியூஷனா இருக்கு, அவரு கூட இருக்கலாமா இல்ல எங்க அம்மா விட்டுட்டே போயிடலாமான்னு. என்னாலே முடியல அவரு, எனக்கு அவரு கூட இருக்க ஓகே, பட் எனக்கு பிடிக்கல அவரை, எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட திங்கிங் எல்லாமே மாடர்ன், நான் ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல, அதெல்லாம் கூட ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் சில விஷயங்கள் சுத்தமாக பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்கு என்னோட ஃபியூச்சர் நினச்சா. சௌமியா, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? அடிப்படையிலே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நான் எங்க அம்மா கிட்ட போயிட்டா என்னால ஐ கேன் மேனேஜ், என்னால சம்பாதிச்சு என் பொண்ணுக்கு எத்தனை சவரன் நகை போட்டதுனால நான். ஆனா என்னால அவர் கூட சொசைட்டில எல்லாரும் என்ன சொல்றது, என்னால அதைதான் ஏத்துக்க முடியல. ரீசெண்டா எங்க மாமியார் வேற இறந்துட்டாங்க. அப்பவே வந்து அவரு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சார், உன்னால் நீ நடுவில் பிரச்சனை பண்ணிதான் எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, வந்து நீதான் காரணம் தப்புங்க. அந்த மாதிரிலாம் வந்து அவர் அந்த அளவுக்கும் பேசுற மாதிரியும் இருக்க கூடாது. பட் உங்களுக்கு நிஜமா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும், நீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு வேரியேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறமா யோசிங்க நீங்க என்ன பண்ணணும். இப்ப ஓகே, நீங்க ஒர்க்குக்கு போகணுமா என்ன ஏதுன்னு யோசிச்சு ஸோ அந்த ஒரு 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 முடிவுக்கு வாங்க. சௌமியா, எனக்கு ஜாபுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசைப்படுவேன் ஜாபுக்கு போகணும். என்னோட கதை நிக்கணும், அவரோட கடலையும் நான் அடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். என்ன அவர் ஃப்ரீயாவே விட மாட்டாரு, என்ன ட்ரெஸ் பண்ண விட மாட்டாரு, எப்படி கூட்டிட்டு போக மாட்டாரு. நீ அழகா இருக்க, நான் மட்டும்தான் பாக்கலாம், வேற யாரும் ஒன்னு பாக்கலாம். அது சில ஆண்களுக்கு, சில ஆண்கள்னு சொல்ல முடியாது, பொதுவா வந்து இருக்கிற ஒரு விஷயம் தாமா அது எல்லாருக்கிட்டையும். ஓகே, அவருக்கு என் மேல இருக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் ஒரு பெண் தான். பட் என்ன நான் சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க டிசைட் பண்ணல இருக்கணுமா வேண்டாமா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு இல்ல, ஒரு கிளாரிட்டி இல்லங்கிறப்போ இப்பத்துக்கு நீங்க வந்து உங்க அம்மா வீட்டுல போய் இருந்து
உங்கள் மைண்டு வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிங்க. அண்ட் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து இப்படி நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவரால் அதை மாற்றிக்க முடியுமான்னு பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கை, உங்கள் கையில் இருக்குது. அண்ட் எப்பவுமே வந்து யாரையுமே வந்து உங்கள் லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க. நம்ம சொந்த அதாவது வாழ்க்கையில் நம்ம வந்து போக போக உலகம் எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ப முடியல, நம்மள பெற்றவங்களையும் நம்ப முடியல அப்படின்னு எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து புலம்பியிருக்காங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ வாட்டியும் நான் இந்த ஷோ வந்து ஒரு சந்தோஷத்தோட சிரித்து ஆரம்பித்தாலும் முடிக்கிறப்போ எனக்கே தெரியாது ரொம்ப சோகம் எனக்குள்ளே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தைரியமாக இருங்க. வாழ்க்கை எப்போவுமே வந்து இப்படி நிற்க போகிறதில்ல. அண்ட் எப்போவுமே வந்து நல்ல மனுஷங்க நம்ம தேடி வருவாங்க, நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் நோட்டோட இந்த வாரம் நான் உங்ககிட்ட வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்கள் ரம்யா எப்போவுமே உங்களோட ஃப்ரெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இதே ஃப்ரைடே 9 to 10 லைவ் நம்ம மீட் பண்ணலாம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.